அண்ணோட சப்ஸ்கிரைபர் சுரேஷ் சுரேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க மெப்டால்ஸ் பேஸ் டேப்லெட்ஸ் பற்றி. எனக்கு 57 டேஸ் தள்ளி போயிருக்கு, ஹாஸ்பிட்டல் போனதுக்கு கார்டு நெகட்டிவ்னு வந்திருக்கு, ஆனால் இப்போ இந்த டேப்லெட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 57 டேஸ் வந்து தள்ளி போனதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட க்வெஸ்சன் வந்து ஃபுல்லாக இல்லை, இருந்தாலும் நீங்கள் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நெகட்டிவ் அப்படின்னு வந்ததுனால வந்து இந்த சாப்பிட்டா உங்களுக்கு ஒருவேளை ப்ரெக்னன்சியாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்வெஸ்சன் மூலமாக எனக்கு தெரிய வருது. இந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து சாப்பிட வந்ததில்லை, இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னன்சி நெகட்டிவ் தான் வரும்போது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு சில சமயம் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது, கரெக்டாக மந்த்லி வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக கூட இருக்கலாம். சில இந்த நீர்க்கட்டிகள்னு சொல்லுவாங்க, அதாவது சிஸ்ட் ஃபார்மாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு நெகட்டிவ் தான் இருக்குது, ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். வேணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட நீங்கள் கார்டு வாங்கி நீங்களே கூட பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை சாப்பிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபுட் டயட் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், ரெகுலராக கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தள்ளி போகிற மாதிரி இருக்குது, பீரியட்ஸ் வந்து டேட் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாக வந்து இது நினச்சிக்க வேணாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குரிய டேப்லெட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கைனகாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணிட்டு அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்லாம் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ரெகுலராக போயிட்டுருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து சந்தேகப்பட தேவையில்லை. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.